ஒரு ஆண் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும். முதல் இரவு வரை கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன். கதவுகள் திறக்கப்பட பட்டென்று கண்களை துடைத்துக் கொண்டேன். என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார். இன்னும் அழுதுகிட்டுத்தான் இருக்கியா? இன்னமும் ஏமால உனக்கு நம்பிக்கை வரலையா? அப்படி இல்லைங்க மாமா, என்கிட்ட வா. ஆதரவா என்னை நெஞ்சில் அணைத்து கொண்டார். இங்க இருக்கிற யாருக்குமே என்ன பிடிக்கலையே மாமா. எதுக்கு எல்லாரையும் எதிர்த்து எனக்கு தாலி கட்டினீங்க? சொல்லும் போதே குரல் தளதளத்து கரை புரண்டு ஓடிய கண்ணீர் கணவனின் நெஞ்சை நனைத்தது. நடந்தது இதுதான். பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் என் மனைவி, எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள் சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளை செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள். எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம். தரகர் மூலம் வந்த வரன் அவள். தூரத்து உறவினரான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது. பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு 10 நாளில் முகூர்த்தம் குறிக்கப்பட்டது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதை போல அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் மோசமாகவே நடக்க ஆரம்பித்தது. திருமணத்திற்கு 4 நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சுவலியால் இறந்து போனார். எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்குமே பேரதிர்ச்சியாயிருந்தது. என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள். அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாருமே அவளது கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை. அவ்வளவு ஏன், என் வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன. சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாக மாற வைத்தது. நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு தெரியும் கடைசியில இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு. இது எங்க அப்பாவோட அக்கா. சின்ன வயசுலயே அம்மாவை முழுங்கினவ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டா. தரக சொல்லும் போதே எனக்கு சந்தேகம்தான். இது இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணியோட வாக்கு. எனக்கு என்னமோ அவர் ராசி இல்லாதவளா இருப்பான்னு தோணுது. இது நான் உயிரா நினைக்கும் என் தங்க. இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கலங்கி போனது. என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது. அந்த நொடியில் இருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்திவிட்டார்கள். என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது. இறுதி முடிவு எடுத்தவனாய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன். சிறு வயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனதார நேசிப்பவன். இல்லாம உன் மனசாட்சிக்கு விரதம், உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். என் மகனை பத்தி எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன், சரியா? ஓ, அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவிய பிடிக்கல. அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலி எடுத்து கொடுக்க 3 முடிச்சு போட்டு அவளை என் மனைவி ஆக்கினேன். தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல, தன் எதிர்காலமே நாசமாக போனதாக என் தங்கை சொல்ல, என் கூட பிறந்தவன் செத்து விட்டான் என்று என் அண்ணன் சொல்ல, இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது. அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது. தற்சமயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்து கொண்டிருந்தது. அம்மு, டேய், என்ன பாரு, என்ன பாருன்னு சொல்றேல்ல, மெல்ல நிமிர்ந்தாள். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கவா எல்லாரையும் எதிர்த்து உன் கழுத்துல தாலி கட்டினே? அவள் கண்கள் சிவந்து கன்னங்களும் சிவந்தது. அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதான செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன். அவளது கண்களுக்கே வலிக்கும் அளவுக்கு அழுது இருந்தபடியே உறங்க அதிகாலையானது. என் மடியிலே இருந்த அவளை எழுப்ப என் மனதும் இடம் தரவில்லை. என் கண்களுக்கு விழித்தவாறே விடிந்தும் போனது. 7 நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுகளும் பேச்சுகளும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை பதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது. யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில்
என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைபாடி கொண்டிருக்க கண்ணில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் என் மனைவி. எதையுமே கண்டுக்காதது போல் என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன். பளார்னு விழுந்த அறையில் பொறிகலங்கி மூன்று முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள். அவளிடம் இந்த 20 வருடங்களில் கண்டிப்பாய் கூட நான் பேசியதில்லை. என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறை. அப்பா பதறியபடி ஓடிவர அண்ணி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள். அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது. சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர். சே, நீங்கெல்லாம் பொம்பளைங்க தானா? அவளும் ஒரு சராசரி பொண்ணுதானே. இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பா இருந்தா இப்படியெல்லாம் பேச மனசு வருமா? ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிக்கிறவளை எல்லாரும் சேர்ந்து அவன் மனசை இப்படி குத்தி கிழிக்கிறீங்களே. ஆள்காட்டி விரலை உயர்த்தினேன். உங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான் மரியாதை. உங்களால அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரத. ஆத்திரமும் ரணகலமானது. நான் உன் தங்கச்சிடா, நேத்து வந்தவளுக்காக என்னையே அடிச்சிட்டல. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமாடி உனக்கு? என்னைய மாதிரியே நான் இல்லாத சமயத்துல உன் அண்ணியா நினைக்கலன்னா கூட பரவாயில்ல. அவளை ஒரு மனுஷிய கூட நினைக்காத உன்ன என் தங்கச்சின்னு சொல்றியா? இதோ பாரு, நீ என் தங்கச்சி அவ்வளவுதான். அவ என்னோட உசுறு. அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரா இருந்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது. சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள். வீட்டில் நடந்த கலாபரங்களை அனைவரின் முகங்களை வைத்து யூகித்து விட்டாள். கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள். அம்மாவின் கண்களில் 1000 அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன். வாடகை கார் வந்து நிற்க நீ போய் கார்ல உட்காருமா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, நானும் உங்க கூடவே இருக்கிறேன். நீங்க பேசுங்க, சேர்ந்தே போயிடலாம். குரல் தளதளத்தபடியே சொன்னாள். அம்மாவிடம் திரும்பினேன். எனக்கும் கண்களில் நீர் கோர்த்தது. அம்மா, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ. எல்லாமே நான் தானு என்ன மட்டுமே நம்பி வந்திருக்கா. நீ தானு சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கலாம்னு. உயிராவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது? நான் ஓம் பையம்மா, எந்த சந்தர்ப்பத்திலும் தடமாற மாட்டேன். கனத்த பெருமூச்சுடன் நான் போறேம்மா. நாங்க எங்க இருந்தாலும் எங்க நினைவு எல்லாமே உன்னை சுத்தியே இருக்கும். யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள் என் அன்னை. ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினோம். நாட்கள் நொடிகளாக பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்த பாடில்லை. கடுமையாக உழைத்தேன். 13 வருடங்கள் உருண்டோடியது. எனக்காய் என் மனைவியும் மாறினாள். ஆணின் தன்னம்பிக்கையே பெண் தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள். வசதி வந்தது. அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அவளை உரித்து வைத்தாற் போலவே. என் அம்மா வந்திருந்தார்கள். பார்த்தவுடனே எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக வர ஓடி வந்து அணைத்து கொண்டாள் இருவரையும். இனிதாக தொடங்கியது என் வாழ்க்கை பயணம். குறிப்பு: அம்மாவிடம் மகனாக இருக்கலாம், அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம், தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம், ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமாக இருக்க முடியும். மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல, மனதிற்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள். ஒரு குடும்பத்தின் உயிரெழுத்து ஆண். பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து. மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அழகான கதைகளை கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.